சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணியில் தற்போது 650க்கும் அதிகமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்போதைய அகழ்வாராய்ச்சியில் என்னென்ன பழங்கால பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன, இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஹேமா. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியில் 5வது கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 4 கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது இந்த பகுதியில் நடைபெற்றது. முதல் 3 அகழ்வாராய்ச்சி பணியானது இந்திய தொல்லியல் துறை சார்பாகவும், 4வது கட்ட 5வது கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது தமிழக தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது 5வது கட்ட அகழ்வாராய்ச்சி பணி கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 650க்கும் அதிகமான பொருட்கள் இங்கே கண்டறியப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண்கள் தங்களது அணிகலன்களாக அணியக்கூடிய வகையில் பாசி மணி போன்ற பொருட்கள் இங்கே கண்டறியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எலும்பு முனைகள் என்று சொல்லக்கூடிய பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. அதோடு நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்திக் கொடுக்கிற காட்சியை நாம் பார்த்தோமேயானால், 2 அடி உயரமுள்ள ஒரு குளியல் தொட்டி போன்ற ஒரு அமைப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த அகழ்வாராய்ச்சி பணியிலே தொடர்ந்து தமிழர்கள் இங்கே வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக 4 கட்ட அகழ்வாராய்ச்சி பணியில் கிடைத்த பொருட்களை விட அதிகமான பொருட்கள் இந்த 5வது கட்ட அகழ்வாராய்ச்சி பணியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தாலும் இந்த பணியானது துரிதப்படுத்தப்பட்டு தற்போது வரை 40 குழிகள் தோண்டப்பட்டு தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி பணியானது நடைபெற்று வருகிறது. ஹேமா, இங்கே சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணியில் தற்பொழுது 650க்கும் அதிகமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.